ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாமா? அன்புலேசப்பா, இந்த வெள்ளம் தகப்பனே, நாங்கள் அப்பா வாலிபர்களாக உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கத்தாவே, இந்த நேரத்தில் எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுங்க. அப்பா, நீங்கள் எங்கள் கூட பேசுங்க, எங்கள் ஒவ்வொருத்தர் இருதயத்தையும் நீங்கள் தொடுங்க. ராஜா ஏசப்பா, நீங்கள் எங்கள் சிந்தனைகளில் இடைப்படுங்க. இந்த யூத் மீட்டிங் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக நீங்கள் மாற்றி தாங்க. ஏசு நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமே. சாங் நம்பர் 68. மறுபடியும் பாட்டு புக்கில் சாங் நம்பர் 68 எடுத்துக்கலாம். கிறிஸ்து
கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. இப்போ நம்ம ஒர்க்ஷிப் பண்ண போகிறோம். எல்லோரும் கண்ணை மூடிக்கோங்க. இப்போ நம்ம இயேசுபாவை துதிச்சு கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ண போகிறோம். நம்ம இவ்வளோ தூரம் வந்ததுக்கு, நம்ம உயிரோட இவ்வளோ நேரம் நல்ல ஒரு பலத்தோட நல்ல ஒரு லைஃப் நம்மளுக்கு கிடச்சதுக்காண்டி நம்ம இயேசுபாவை துதிப்போம். இப்போ நம்மளுக்கு கூட இருந்தவங்க நிறைய பேர் வந்து இந்த சிச்சுவேஷனில் நிறைய பேர் வர முடியலை, நிறைய பேர் இங்கே இல்லை நம்ம கூட. அப்படியும் நம்ம இங்கே கூட்டு வந்திருக்க இது பெரிய ஒரு கிருபை, அதுக்காண்டி நம்ம துதிப்போம். நம்ம எவ்வளோ தப்பு பண்ணாலும் நம்ம பின்னாடியே இயேசுப்பா வந்து நீ என் கூட இரு, நான் உனே நான் என்ன எந்த தீங்கும் உனக்கு உள்ளே வராதபடி நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காண்டி துதிப்போம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுக்காண்டு துதிப்போம். இவ்வளோ மேன்மையாக நம்மளை பார்த்துக்க வேறு யாராலையும் கூடாது. நம்மளுக்காண்டி உயிரை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாருனாலும் இருக்கலாம், இவங்க நம்மளுக்கு உயிரையே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அவங்ககிட்ட கேட்கும்போது சில பேர் வேண்டாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம காட் என்ன சிச்சுவேஷனில் இருந்தாலும் நம்மளை தூக்கி பிடிக்காங்க, அதுக்காண்டி நம்ம துதிப்போம் கொஞ்ச நேரம். இப்போ நம்ம பாவத்தை அறிக்கையிட போகிறோம். இப்போ நம்ம நிறைய பாவம் செஞ்சுருப்போம், நம்மளுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கோம்ட்டு. நம்ம பாவத்தை அறிக்கையிடுவோம். எவ்வளவோ பாவம் செஞ்சுருப்போம், அதை நினச்சி நம்ம பாவத்தை அறிக்கையிடுவோம் கொஞ்ச நேரம். அவர் எவ்வளோ உண்மையாக இருக்காங்க அதை மாதிரி நம்மளும் உண்மையாக இருக்கணும் அவங்களுக்கு. இயேசுப்பாவை தெரிஞ்சு நம்ம இப்படி தப்பு பண்ணோன்னா நம்ம வந்து அந்த மாதிரி தெரியாதவங்களுக்கெலாம் சொல்லி கொடுக்கும்போது நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் உணர்ந்து நம்ம பாவத்தை அறிக்கையிடுவோம். இப்போ ப்ரேயர் பண்ணுவோம். இயேசுப்பா இந்த நல்ல நாள் தந்துக்கா, நன்றி இயேசுப்பா. இப்போ நாங்கள் இவ்வளோ தூரம் உங்களுக்கு கூட இருக்க உதவி செஞ்சுருக்கான் நன்றி இயேசுப்பா. இப்போ நாங்கள் ஒரு சிறு குழுவாக இணைந்து நாங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனத்தை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க இயேசுப்பா. இப்போ நாங்கள் தவறு எதுவும் செய்யாதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க இயேசுப்பா. எல்லாம் உங்களுக்காண்டி நாங்கள் செய்ய உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அருமையான பிதாவே, ஆமென். சரி, ஜென்ரலாக நம்ம எதுலேருந்து மெசேஜ் கேட்டுட்ருக்கோம் கொஞ்ச நாளாகவே சங்கீதம். இன்றைக்கி ஆக்சுவலாக எந்த சங்கீதம் வரணும்னு யாரும் சொல்ல முடியுமா? 12 பரவாயில்லையே, கரெக்டாக 12 தான் நினைக்கிறேன். ஏன்னா போன தடவை மெசேஜ் நான் எடிட் பண்ணும்போது அதில் 11 இருந்துச்சு. ஸோ அப்போ ஆக்சுவலாக 12 தான் வரும். ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, சங்கீதத்திலேருந்து இல்லாமல் வேற ஒரு மெசேஜ். இப்போ ரீசெண்டாக ஒரு டே செலிப்ரேட் பண்ணாங்க, அது என்ன டே? ஹார்வெஸ்ட். மென்ஸ் டே. வேறு ஒரு ரெண்டு பேருக்கு அதில் ஒருத்தனுக்கு ஆதங்கம், இன்றைக்கி வந்து நமக்கு யாரும் விஷ் பண்ண மாட்டாங்க, நம்மளே நமக்கு விஷ் பண்ணிக்கிட்டால் தான் உண்டு அப்படின்னு. சரி, ரைட். சரி, அப்போது மென்ஸ் டே அப்படின்னாலே நமக்கு தெரியுது, மென்ஸ் டே மென்னுக்கு ஒரு நாள் வச்சுருக்குறாங்க, அதேமாரி விமனுக்கு ஒரு நாள் வச்சுருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படி தானே? மென்னுக்கு விமனுக்கு வித்தியாசம் இருக்கா?
இருக்கா இல்லையா? இருக்கு, அப்படி தானே? ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பைபிளும் அந்த டிஃப்ரென்ஸை நமக்கு சொல்லுது, அப்படி தானே? கிரியேட் பண்ணும்போதே ஆண்டவர் வந்து ஆணும் பெண்ணுமாக படைக்கிறாரு. இந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது மனுஷங்கள்கிட்ட மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட மிருகத்துலேயும் பார்க்க முடியுது, அப்படி தானே? ஒரு மிருகத்தை எடுத்து பார்த்தா கூட மேல் ஃபீமேல் அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்போ மென்னாக நம்ம இருக்கிறோம், மென்னாக இருக்கும்போது அப்போ நமக்குன்னு எதுவும் ஸ்பெஷலாக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதா? நம்ம செய்ய வேண்டிய காரியம் எதுவும் இருக்குதா? இல்லை நமக்குன்னு ஏதாவது ஆண்டவர் இதை நம்மள்டருந்து எதிர்பார்க்குறாங்களா? ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி மெசேஜாக கேட்க போகிறோம், சரியா? பைபிளிலிருந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது, இதுவே ஒரு பெரிய இது தான். அதனால் நம்ம ஒரு ஷார்ட்டாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 பாயிண்டில் தான் பார்க்க போகிறோம், சரியா? நம்ம ப்ரேயர் பண்ணி இது பண்ணலாம். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இம்மட்டுமாக ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த எல்லா ஈவுகளுக்காக நன்றியப்பா. ஆண்டவரே, இந்த யூத் மீட்டிங்கில் ஆண்டவரே, வாலிப ஆண்களாங்க ஆண்டவரே, நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்குறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீங்கள் எங்களை வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே, நாங்கள் ஆண்களாக ஆண்டவரே உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களை நீங்கள் இப்படி படைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குதப்பா. ஆண்டவரே, அதை நாங்கள் சரியாக வாழ்ந்து காட்ட நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற பொறுப்புகளை ஆண்டவரே உண்மையோடும் ஆண்டவரே தேவ பயத்தோடும் செய்ய கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமீன். வால்யூம் கூட லைட்டாக குறைக்கலாம்னு நினைக்கிறேன், லைட்டாக. சரி, 4 பாயிண்ட், சரியா? இதில் வந்து நான் நிறைய விஷயங்கள் கவர் பண்ண மாட்டேன் சொன்ன மாதிரி, ஆனால் இந்த பாயிண்ட்டுக்குள்ளே உள்ளதை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, ஆண்கள் அப்படின்ன உடனே இந்த இதெல்லாம் இவங்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எதுவும் தோணுதா? வேலை பார்க்கணும், சரி, ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது தோணுது, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. சரி, அது ஒரு பாயிண்ட்டு. வேறு, சரி, சம்பாதிக்கிறேன். இன்னுமே ஒரே, நம்ம வேலை பார்த்தா அதுக்கான கூலி தான் சம்பாத்தியம், அது ஓகே. வேறு, சரி, வேறு, சரி, குடும்பத்தை பார்த்துக்கணும். ஸோ ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறத நம்ம இது பண்ணணும். அடுத்து யார் என்ன சொன்னா? யார் சொன்னது? நீ தானே? எதுவும் பார்த்தியா? வர, அதுவும் ஒரு பாயிண்டா? இல்லை, அதாவது இல்லை, அதுவும் ஒரு பாயிண்டாக இருக்குது. ஆக்சுவலாக அதுவும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, பரவாயில்ல, ஒருத்தன் கண்டுபிடிச்சான் பாயிண்ட்டே. ப்ரொடெக்ஷன். சரி, அப்போ ப்ரொடெக்ட் பண்ணுறது மென்னுடைய ரோல் அப்படின்னு சொல்கிறான். ரைட், வேறு, ஆமாம், கைட் பண்ணுறது, வழி நடத்துறது, ரைட்டா? லீடர்ஷிப் அப்படின்னு, லீடர்ஷிப் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய டாபிக். நான் லீடர்ஷிப்குள்ளே ரொம்ப போக மாட்டேன், ஆனால் லீடர்ஷிப்பும் மென்னுடைய ஒரு இது தான். அப்போ கைட் பண்ணுறது, சரி, வேறு, ம், சரி, அது எனக்கு தெரிஞ்சு அதுதான் செகண்ட் பாயிண்ட்டு. ப்ரொவைட் அப்படிங்கிற, இல்லை பரவா, ஓ, பார்த்துட்டிங்களா? சரி, ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னு வச்சுருக்கேன். அதில் ஒரு இது ஷெல்டர் ப்ரொவைட் பண்ணுறது, அப்படி தானே? ஏன்னா பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி அது வரும், அதுவும் ப்ரொடெக்ஷன் ப்ரொவிஷன் எல்லாமே அந்த இதுக்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் பாயிண்ட்ஸ் இருக்கா? அது ரிலாக்ஸேஷன், அது எல்லாருக்குமே உள்ளது என்ன? யூனிக்கா அந்த மாதிரி இல்லை, ஜென்ரலாக உள்ளது சொன்னாலும் சரி, பார்ப்போமே. பிக்னிக் டூர் எல்லாமே ரிலாக்ஸேஷன் தான். சரி, அது எல்லாமே அந்த ஃபேமிலி, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த இதுக்குள்ளே வரும். வேற எதுவும்? எப்படி டிசைட்? டிசிஷன் மேக்கிங், டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறதும் லீடர்ஷிப் அந்த இதுக்குள்ளே, கைடிங், டிசிஷன் மேக்கிங் எல்லாமே. அப்போ நம்ம எப்படி டிசிஷன் எடுக்கணும், டிசிஷன் எதை பேஸ் பண்ணி எடுக்கணும், ஸோ அந்த மாதிரி ஆங்கிளில் அது வரும். வேறு, கைகளை உயர்த்தி
அது எப்படி இருக்கும்னா, பரிசுத்த முள்ள ஆண்கள் கைகளை உயர்த்தி துதிக்கணும் அப்படின்னு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், பரிசுத்தமும் நமக்கு முக்கியம், அதுவும் ஒரு பாயிண்ட். சரி, ரைட். சரி, அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம பார்ப்போம். ஷார்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் வசனங்கள் நிறையா இருக்கும் நமக்கு. சரி, ரைட். ஃபஸ்ட்டு ஆதியாகமத்தில் இதை நம்ம ஏற்கனவே பார்த்த வசனம் தான், 1 அதிகாரத்தில் 28 வசனம். இன்னொரு மைக் இருந்தால் கூட அதில் வாசிக்கலாம் யாராவது ஒருத்தர். லைவில் இதாகும். சமுத்திரத்தின் பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹலோ. சரி, அதுக்கு முந்தினதில் கடைசி பார்த்தீங்கன்னா, ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார், பின்பு தேவன் அவர்களை. அப்போ ஆணையும் பெண்ணையும் அவங்க ரெண்டு பேருக்குமே ஆளுமை அப்படிங்கிற ஒன்றை இதில் கொடுக்குறாங்க, அப்படிதானே? எதுக்கு மேலே ஆளுமையை கொடுக்குறாங்க? ஆ, படைப்பின் மேலே, சிருஷ்டிப்பின் மேலே. அப்போ ஹோல் ஆஃப் கிரியேஷனை ரூல் பண்ண போகிறது யார் தான்? ஆமாம், மேனும் உமனும் சேர்ந்து தான், சரியா? அப்போ அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. மேன் கைண்டுக்கு கீழே தான் இந்த உலகம் ஃபுல்லாகவே அவனுடைய ஆளுமைக்கு கீழே தான் இருக்குது. ஆமாம், பீட்டா அந்த மாதிரி இதுக்கெலாம் அங்கே வேலை கிடையாது. ரைட்டு. அப்போது இது ஒன்று நமக்கு கிளியராக இருக்குது, அப்படி தானே? அதாவது நம்ம வந்து எல்லாமே நமக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஆனால் அதே இதில் அந்த ஆளுமை வந்து எப்படி வேறுபடுது அப்படிங்கிறத தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆ, ப்ரொடெக்ஷன் ரஞ்சித் சொன்னான், அப்படி தானே? சரி, அப்போ எதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், யார் ப்ரொடெக்ட் பண்ணணும், எதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், மென் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஏன்னா அதுதான் நம்ம டாப்பிக்கே. அதாவது விளாட்டுத்தனமாக இருக்கிறோம் இன்னும் அந்த சின்ன பிள்ளை மாதிரியே இல்லை. அது சரி, ஒன்றும் இல்லை, அதை பைபிள் கீழே விழுந்தது மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே ஒரு விளாட்டுத்தனம் வந்து நம்மள்ட்ட அதிகமாக தான் இருக்குது. இல்லை, எல்லோருமே என்னையும் சேர்த்தானே. ஆமாம், காமனாக. சரி, ஆ, பிரச்சனை ஈவில் அதிலிருந்துலாம் சின்னிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், சரியா? அது ஒரு வசனம் பார்க்கலாமா? ஆதியாகமம் 2 அதிகாரத்தில் 15 வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இதில் ஒரு காக்கவும் அப்படின்னு இருக்கா? அது இது இந்த இடம் இது வந்து என்னென்னா கிரியேஷன், அப்படி தானே? கிரியேஷனை காக்கிறதுக்கு, அந்த ஹோல் கிரியேஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் யார் தான் பண்ணணும்? மனுஷன் தான் பண்ணணும். ஸ்பெசிஃபிக்காக யார் இருக்கா அந்த இடத்துல? ஏவாள் இருக்காங்களா? கண்டுபிடிச்சி கரெக்டாக சொல்லணும், எல்லாமே நமக்கு முக்கியம்தான், எல்லா டீட்டெயிலுமே. ரெண்டு பேர் இருக்காங்களா? மனுஷனைன்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி ஏவாளை எப்போ கிரியேட் பண்ணுறாங்க? நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் கிரியேட் பண்ணலை. அது நம்ம எங்கே பார்க்கலாம் அந்த வசனம் எடுக்க முடியுமா? ஆதியாகமம் 2 அதிகாரத்திலே தான் இருக்குது. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அப்ப 21 வசனத்துல தான் அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அதுக்கப்புறம் தான் நடக்குது இதெல்லாம். அதுக்கு முன்னாடியே ஆதாமம் மட்டும் கிரியேட் பண்ணி தோட்டத்துல வச்சு என்ன சொல்லியாச்சு? பண்படுத்தவும் காக்கவும். ஆமா, ஒர்க்கும் வந்துட்டு இங்கே.
காக்கிறது ப்ரொடெக்டும் வந்துட்டு சரியா. இந்த ரெண்டு வேலையுமே யாருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் கொடுத்தது? ஆதாமுக்கு. அப்போ ப்ரைமரியாக ஆதாமோட ஃபங்க்ஷன் என்ன? இந்த ரெண்டையும் செய்யணும், ரைட்டாக பண்படுத்தணும், காக்கணும். அதே மாதிரி இது வந்து ஒரு ஃபிசிக்கலாக என்ன சொல்ல, இப்போ ஒரு இடத்துல இப்போ ரோடு சரியில்லை அந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே மோஸ்ட்டாக யார் தான் செய்கிறா? ஆமாம், மென் தான் செய்கிறாங்க. அதுக்கு காரணம் விமனோட சப்போர்ட் தான். விமன் வீட்டிலேருந்து மற்றதெல்லாம் பார்க்குறனால தான் பண்ண முடியுது. அதில் வந்து நம்ம எந்த இதுவும் இல்லை. ஆனால் அந்த ரோலை வந்து நம்மளையே அறியாமல் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம். ஆண்டவர் அன்னைக்கு கொடுத்ததை ஆண்டவரே மறந்தவங்க கூட, இப்போ கடவுளே மறந்தவங்க கூட, வேறு என்ன சொல்ல, கடவுளை ஃபாலோ பண்ணாதவங்க கூட அந்த ரோலை என்ன செஞ்சிட்ருக்காங்க, கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இந்த மென் வந்து சொசைட்டியில் டாமினேட் பண்ணி இது பண்ணுறதுக்கெல்லாம். ஆமாம், இதெல்லாம் முதல்ல ரிலிஜன் பிரிஞ்சது அவங்க கடவுளை மறந்து, அதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே இப்போ பரிசுத்தமாக இருக்கணும் கடவுளை வழிபடுறதுன்னா. அப்போ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கடவுள் வச்சுருந்தானா, அவங்கவுங்க ஒரு சட்டத்தை வச்சுக்கலாம். ஸோ அப்படியே சொல்லி நிறைய ரிலிஜனும் க்ரியேட் ஆகிட்டு. சரி, அப்போ இது வந்து ஃபிசிக்கலாக என்ன செய்கிறது, ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது. ஸ்பிரிச்சுவலாக ஜேபஸ் சொன்ன மாதிரி ஈவல்லிருந்து சின்னிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொன்னான். இது வந்து ஆதி ஆகமத்திலே இருக்குது. எந்த வசனம் அப்படின்னா மூணாவது அதிகாரத்தில் பார்க்கலாம். மூணாவது அதிகாரத்தில் தானே பாவம் அப்படிங்கிறது உள்ளே வருது. அப்போ அந்த மூணாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனம் தமிழ் பைபிளில் கொஞ்சம் வேறமாக இருக்கும். இங்கிலீஷ் பைபிளில் ESV தேவஸ் எடுக்க முடியுமா? தமிழ் பைபிள் யாராவது வாசிக்கலாமா? மூணாவது அதிகாரம் ஆறாவது வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது நல்லது, பார்வைக்கும் இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஆ, ரைட்டா. அப்போ அவனும் அந்த இதை புசிக்கிறான். இதில் வந்து உடனே நடந்த மாதிரி இருக்கு அப்படி தானே? ESV-ல அதே இது சரியா? ESV-ன்னு ஒரு வேர்ஷன் இருக்குது, அதே இதில் வாசிப்போம். So when the woman saw that the tree was good for food and that it was a delight to the eyes and that the tree was to be desired to make one wise, she took of its fruit and ate. And she also gave some to her husband who was with her and he ate. Who was? வித் ஹெர். அப்படி தானே? யார் யார் பக்கத்தில் இருக்கா? ஆதாம் வந்து ஏவாள் பக்கத்தில் தான் இருக்கான். சர்ப்பமும் பேசினதையும் அவன் கேட்டிருக்கலாம் அப்படி தானே? ஆனால் அவன் என்ன செய்யலை, அந்த இடத்துல தடுக்கவே இல்லை. நியாயப்படி என்ன செஞ்சுருக்கணும்? இல்லை, கடவுள் கொடுத்த, அது வந்து நம்ம அடுத்து பார்ப்போம். கடவுள் வந்து மெயினாக கட்டளையை வந்து யார்கிட்ட கொடுத்தாரு என்ன எதுங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இவன் என்ன சொல்லியிருக்கணும், கடவுள் சொல்லியிருக்காரு சாப்பிடக்கூடாத, நீ ஏன் அதையும் தாண்டி சாப்பிட்ற, அவன் சர்ப்பம் சொல்கிறத கேட்காத அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இவன் என்ன செய்யும், அமைதியாக இருந்து அவள் சாப்பிட்டு அவள் சாப்பிட்டதை பார்த்து அதுக்கப்புறம் இவன் சாப்பிட்டு எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. தகப்பனையும் தாயும் விட்டு மனைவியோட இசைந்திருப்பான் அப்படின்னு போட்டிருக்கல, அதனால் மனைவியோட இசைந்துட்டு, அதாவது அந்த வசனத்திலே கரெக்டாக இருக்குது. தகப்பனையும் தாயையும் விட்டு கடவுளையே விட்டுன்னு கிடையாது, இவன் வந்து கடவுளையும். ஆமாம், அப்படி ஒரு வசனமும் இருக்கும், கரெக்டு. ஸோ அதாவது அது வேற ஒரு ஆங்கிளில் சொன்னது, இவன் இந்த ஆங்கிளில் அதை பண்ணிட்டான். நான் எதிர்பார்க்கல, ரைட். அப்போ சின்னிலேருந்து முதல்ல நம்ம சின்னராக இருக்கக்கூடாது. நம்மளே பாவத்தில் இருந்தாலும் நம்ம மற்றவங்கள காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம பாவத்திலேருந்து விடுதலை ஆகணும், மற்றவங்களும் என்ன செய்யணும், பாவத்திலேருந்து பாதுகாத்து கொள்ளணும். அப்போ ஈவில் இருந்தோ சின்னில் இருந்தோ ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ரோல் வந்து யாருக்கு இருக்குது? மென்னுக்கு இருக்குது. அப்படிங்கும்போது ஃபிசிக்கலாகவும் ஃபிசிக்கலாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவம் நமக்கு எக்ஸாம்பிள். இந்த ஆப்கானிஸ்தான் பிரச்சனை நடந்துச்சு பார்த்தீங்களா? ஆப்கானிஸ்தானில் என்ன தாலிபான் பிரச்சனை, அப்படி தானே? தாலிபான் பிரச்சனை நடக்கும்போது ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது, கீழே நின்னதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்களா? தப்பிச்சு போகிறதுக்கு ஆண்கள் தான் இருந்தாங்க. அவன் கண்ட்ரியை அவங்க ஆட்கள் தான், அவங்க இதிலே உள்ள கெட்ட மனுஷங்க வந்து பிடிச்சிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இவன் என்ன செஞ்சுருக்கணும், இந்த அங்குள்ள ஆண்கள்லாம் இல்லை இப்படி கெட்டவங்க கையில் நம்ம விட்டுட்டு போக முடியாது, நம்ம எதிர்த்து போராடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு இருந்திருக்கணும், நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆட்டிடியூடு இருந்திருக்கணும். ஆனால் சுத்தமாக அந்த ஆட்டிடியூடே என்ன ஆச்சு,
அங்கேருந்து அவங்களுக்கு இல்லாமல் போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரி என்ன ஆயிரும், கெட்டவங்க கையில் தான் விழும். ஸோ ஒரு ஒரு ப்ரொடெக்டிங் இதாக கண்டிப்பாக ஆண்கள் இருக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம டைட்டானிக் ஷிப் இருக்குல்ல, டைட்டானிக் ஷிப்பு வந்து மூழ்கும் போது நிறைய பேர் தப்பிச்சு போகிறாங்க. அதில் அதிகமாக தப்பிச்சது யாராக இருக்குன்னு நினைக்கிங்க? இல்லை இல்லை, விமனும் சில்ட்ரனும் தான். அதிகமாக தப்பிச்சு போனது வந்து பெண்களும் குழந்தைங்களும் தான். ஆண்கள் வந்து ரொம்ப 9% கூட இல்லைன்னு நினைக்கிறேன், அவ்வளோ கம்மியாக தான் தப்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க தப்பிச்சிருக்கலாம். நினச்சோன்னா கடகடன்னு போய் ஓடி போய் ஒரு போட்டு பிடிக்கிறதுக்கு என்ன. ஆனால் என்ன செஞ்சாங்க, விட்டு கொடுத்து அந்த இடத்துல இல்லை நம்ம ஒய்ஃபோ பிள்ளைங்களோ அவங்க வந்து பாதுகாக்கப்படணும். ஸோ அந்த எப்படி சொல்ல, ப்ரொடெக்ஷன் அப்படிங்கும்போது இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். நிறைய நேரத்தில் நம்ம வந்து எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினப்போம், ஆனால் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுங்கும்போது சரி, அது என்ன இப்போது மூவிஸ்லலாம் கூட ப்ரொடெக்ட் பண்ணுறது ரோலை தானே பெரிய இதாக காமிப்பாங்க, அடித்து தூக்குற மாதிரி. அவன் வந்து சாப்பிட்ருக்கக்கூடாது, அவளையும் தடுத்துருக்கணும் அந்த இடத்துல, அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல, சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ டைட்டானிக் நடந்தது வந்து ஒரு 100 வருஷம் முன்னாடி நடந்திருக்கும். அந்த டைமில் ஆண்களுடைய ஆட்டிடியூட் அப்படி இருந்துச்சு, இன்றைக்கி வந்து சுயநலமாக அப்படி மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்லேருந்து ஒரு ஃப்ளைட்டும் கிளம்புது, ஃப்ளைட்லேயும் அதிகமாக ஆண்கள் இருந்தாங்க, எப்படியும் 50% இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுடைய ஆட்டிடியூடு அவங்களுடைய பிஹேவியர்லே ஒரு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அது வந்து ஒரு கரெக்டான இது இல்லை, நம்ம என்ன சொல்ல சாக்ரிஃபைஸாக இருக்கணும். ஏன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கும்போது சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் ப்ரொடெக்ஷனு. இப்போ போர்லாம் நடக்குது, அவங்க இப்போ நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய லைஃப்பை, நம்ம இங்கே சந்தோஷமாக இருக்கிறோம், அவங்க அங்கே அவ்வளோ கஷ்டப்படுறதுனால தான் நம்மளால் இங்கே இப்படி இருக்க முடியுது. ஸோ ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற ஒரு டியூட்டியும் அடங்கி இருக்குது. ஸோ அதையும் அந்த மாதிரி இது உள்ளேருந்து தூக்கிட்டு வர்ற மாதிரி நமக்கு எது வேணாலும். அடுத்த பாயிண்ட்டும் ஜான் என்ன சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், ப்ரொவைட் அப்படி தானே, ப்ரொவைட் பண்ணுறது அப்படிங்கிற. ஆமாம், அப்போ ப்ரொவைட் பண்ணுறது அப்படிங்கிறது ஏன் ஆண்களுக்கு மெயினான ஒரு இது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அதே 2:15 நம்ம பார்த்தோம், ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் ஆதாமா வைக்கிறார் அப்படி தானே, முதல்ல ஆதாமா வைக்கிறார். அதுவும் நம்ம பார்த்தோம், அதுக்கப்புறம் தான் ஏவாள் உண்டாக்கப்படுறாங்க அந்த விஷயமும். அப்போ ஃபஸ்ட்டே யாருக்கு அந்த ரோலுங்கிறது வந்துருச்சு, ஆதாமுக்கு அந்த ரோலுங்கிறது வந்துச்சு. ஸோ ஆணுக்கு வந்து ப்ரைமரியாக உள்ள ஒரு இது வந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது. நான் ஜேபஸ்லாம் அடுத்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும், ஜானனை இப்போ ஒர்க் பண்ணுறாங்க, இன்னும் பீட்ரண்ணே இன்னும் ஒரு ஜானனை எல்லாருமே அந்த ஒர்க்கிங் இதில் இருக்காங்க. ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது அண்ணா தான் வீடியோவில் வராமல் தப்பிச்சுக்கிட்டாங்க, அதான் ரஞ்சித்து. ஸோ அந்த ஒர்க்கிங் அப்படிங்கிறது படிக்கிறது அப்படிங்கிறதே நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உட்காந்து படிக்கிறது அப்படிங்கிறதே. ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம், ஏன்னா நமக்கு பிடிச்ச வேலை அப்படிங்கிறது ஈஸியாக கிடைக்காது. நம்ம வந்து ரொம்ப தியாகம் பண்ணி தான் எப்படி சரி இந்த வேலை பிடிக்கலனாலும் இதில் இருப்போம், இதுலேருந்து கற்றுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஒர்க் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன செய்யணும், பிடிச்சி செய்ய ஆரம்பிக்கணும். நமக்கு ஒரு வேலை பிடிக்காத வேலையாகவே இருந்தாலும் ஒரு அதில் ஒரு இன்வால்மெண்ட்டோடு செஞ்சால் தான் கண்டிப்பாக அந்த ஒர்க்குங்கிறது என்ன சொல்ல ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்கும். இன்றைக்கி டைட்டஸ் என்னன்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க, அந்த இன்டெல் சிஇஓ ஒருத்தரோட ஸ்டேட்டஸ். ஸோ அதில் ஒரு வசனம் வந்துச்சு, கொலோசையர் 3:16 உள்ள ஒரு வசனம் நினைக்கிறேன். அதாவது நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள்ங்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய வேலையில் வந்து கடவுள் நீங்கள் செய்கிற வேலை வந்து ஏதோ உலகத்தில் உள்ள ஊழியக்காரங்களுக்கு இல்லை, இல்லைன்னா உலகத்தில் உள்ள மாஸ்டர்ஸ்க்கு இல்லை, கடவுளுக்கே செய்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் இருக்கும். ஒருவேளை வீடியோ இருக்குது அதில் எங்கே வரும்னு அந்த ஒரு அந்த வசனம் இன்றைக்கி காலையில் அந்த ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அதை போட்டு finally giving up before God, and after laying that fleece before him, as soon as I did it, right, he came, Lord Christ, you are serving. And that's become my life view. I'm in the workplace, whether I'm a low-level technician, a medium-level engineer, now CEO of a great software company, I'm working for the Lord Jesus Christ as my full-time CEO.
it's great that I get a paycheck from VMware, and you can go online, you can check out, I make too much money as a CEO. You know, that's really cool. But, you know, and I have a board of directors as well. You can check out all of them on. But my full-time CEO is the Lord Jesus Christ. And my job, the platform, everything I'm given, right, is to be a workplace minister, right? And there's a few who are called to. அதில் அழகாக அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்ம இந்த உலகத்தில் உள்ளவங்களுக்கு ஊழியம் செஞ்சாலும் அவர் வந்து என்ன அதில் ஜிஸ்ட் என்னென்னா, அவர் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்காரு, நான் வந்து உமக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு. அப்படி சொல்லும்போது ஆண்டவர் அவருக்கு வந்து அந்த வசனத்தை காமிச்சாராம், கொலோசேயர் 3வது அதிகாரமாக நம்ம நினைக்கிறேன். ஸோ 3வது அதிகாரத்தில் அந்த வசனத்தை காமிச்சு, இல்லை நீ வேலை செய்கிற இடத்துலே நீ ஆண்டவருக்காக ஊழியம் செய்யலாம், நீ செய்கிற வேலையே ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய ஒரு ஊழியம் தான் அப்படிங்கிற மாதிரி அழகாக சொல்கிறோம். அந்த வசனம் இல்லை என்ன. ஸோ அந்த ஒரு ஆட்டிடியூட் நமக்கும் இருக்கணும். நம்ம ஒரு படிக்கிற ஸ்டேஜ் இருக்கலாம், படிக்கிற ஸ்டேஜ்லையுமே நமக்கு என்ன ஆட்டிடியூட் இருக்கணும்னா, இது நான் கடவுளுக்காக செய்கிறேன், ஆனால் எந்த செய்தாலும் அந்த கடவுளுக்கு அவருடைய நாம அதில் மகிமைப்படணும். ஏன்னா இப்போ நம்ம நல்லா படிக்கிறோம், நல்லா படிக்கிறோன்னா ஃபுல் டைம் படித்து கடவுளே மறந்து அப்படி இருக்கிறது கிடையாது. ஸோ கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய டைமை கடவுளுக்கு, படிப்புக்கு கொடுக்க வேண்டிய டைமை படிப்புக்கு. எதனால் நம்ம நிறைய நேரத்தில் படிப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாதுன்னா, கடவுள் கொடுக்குற வேண்டிய நேரத்தில் அட்லீஸ்ட் சர்ச்சுக்கு வந்து உட்காருவோம், கொஞ்சமாவது இது பண்ணுவோம். படிக்கிற டைமில் என்ன செய்வோம், படிக்க மாட்டோம், ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருப்போம், பாட்டு கேட்போம். இல்லைன்னா என்ன செய்வோம்னா, கொஞ்ச நேரத்தில் படிச்சுட்டு அவ்வளோதான், மிச்ச நேரத்தை நம்ம எதாவது என்ஜாய் பண்ணலாம். இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆண்களாக இருந்தால் என்ன செய்யணும்னு சொன்னோடனே நமக்கு ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் திரும்ப ஞாபகம் வந்துச்சு, ஃபன் பண்ணணும், விளாடணும். ஸோ அதெல்லாமே தப்பு கிடையாது, அதெல்லாமே நல்ல விஷயந்தான். எல்லாருக்குமே என்ன சொல்ல, ஒரு ரெக்ரியேஷன், ஒரு ஃப்ரீ டைம்ங்கிறது தேவை தான். ஆனால் ஃப்ரீ டைமே வாழ்க்கையாகிடுச்சுன்னா என்னாகும், நம்ம மற்ற எந்த வேலையுமே ஒழுங்காக செய்ய மாட்டோம். ஸோ அந்த விஷயத்தில் வந்து நமக்கு ஒரு கண்டிப்பாக சேஞ்ச் இருக்கணும். அதே மாதிரி உமன் சைடில் அவங்க எப்படி ஒர்க்கில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்க முடியாது இப்போ. ஆனால் ப்ராவர்ப்ஸில் 31லேயும் அதே மாதிரி டைட்டஸ் 2:5 இந்த ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது, ப்ரைமரியாக அவங்களுடைய ரோல் ஃபேமிலி அப்படின்றிருந்தாலும் வெளியுள்ள ஒர்க்கும் பண்ணலாம். ஆனால் ப்ரைமரியாக அவங்களுடைய ஒரு பங்கு வந்து ஃபேமிலியை பில்ட் பண்ணுறதில், ஃபேமிலியை கொண்டு வர்றதில் அதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் ஆண்களுக்குமே ஒரு இடத்துல வந்து ஊழியக்காரனுக்கு வேண்டிய தகுதி அப்படின்னு இருக்கும். ஸோ ஊழியக்காரனுக்கு என்ன தகுதி இருக்கணும்னு போட்டிருக்கோன்னா, அவன் வந்து குடும்பத்தை ஒழுங்காக வழி நடத்துகிறவனாக இருக்கணும், அவனுடைய பிள்ளைங்க வந்து அவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அவன் பிள்ளைங்களே அவனுக்கு கீழ்ப்படியலை அப்படின்னா அவனால் எப்படி சபையை நடத்த முடியும் அப்படின்னு. ஸோ அதான், ஒரு மென்னாக இருக்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை வந்து, அது சின்ன பொறுப்பாக இருந்த மாதிரி இருக்கலாம், பெரிய பொறுப்பாக இருக்கலாம், அந்த பொறுப்பை வந்து நம்ம என்ன செய்யணும், ஒழுங்காக இது பண்ணணும். நம்ம ஒருவேளை லைட்டாக மிஸ் பண்ணோம் அப்படின்னா அதோடய இம்பேக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம நினைப்போம் சின்ன இது ஒரு சின்ன மிஸ் தானே அப்படிங்கிற மாதிரி, ஆனால் அதோடய இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ அதிகமான வார்க்கு காரணமாக இருந்தது யாராக இருந்திருப்பா ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோன்னா? அதிகமாக ப்ரொடெக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தா மென் தான். அதே மாதிரி அதிகமாக வார காசு பண்ணதும் யாராக இருப்பா? மென்னாக இருப்பா. ஸோ மென் வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளே வரும்போது, இப்போ உமன் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கன்னா அது வீட்டோட சின்ன இதில் முடியும், இல்லைன்னா தெருக்குள்ளே நடக்கும். ஆனால் மென்னோட ஃபைட்டுங்கிறது ஒரு அதோட இம்பேக்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து சின்ன சின்ன இதை வச்சு இல்லை, பீரங்கி வச்சு சண்டை போடுவோம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு போகாமல் பார்த்துக்கணும். நமக்குள்ளே இருக்க அந்த என்ன சொல்ல கெட்ட குணங்கள் எதுவும் வெளியே வராமல் அந்த பாவத்தை ஜெயிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும் கண்டிப்பாக. அடுத்தது ஆண்களுக்குள்ள ஒரு முக்கியமான ரோல் வந்து, எல்லாமே பி அப்படிங்கிற லெட்டர் வச்சு தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடெக்ட், அடுத்தது வந்து ப்ரொவைட், இது வந்து ப்ரீச் அப்படிங்கிறது. சரியா, ப்ரீச் அப்படிங்கிற ரோல் வந்து பிரதானமாக பார்த்தீங்கன்னா பைபிளில் ஃபஸ்ட்லேருந்தே ஆண்களுக்கு உள்ள ஒரு ரோல். அதுக்கும் அந்த வசனம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கமாண்ட் கடவுள் கொடுக்குறாரு. அது என்ன கமாண்ட், அது எங்கே இருக்குது பைபிளில் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா? அதிகாரம் வந்து 2வது அதிகாரம் தான், ஆதியாகமத்தில் 2வது அதிகாரத்தில் தான் இருக்குது. ஆதியாகமோ 2வது அதிகாரத்தில் தான் ஃபஸ்ட்டு கமாண்டு கடவுள் கொடுக்குற மொதல் கமாண்டு அப்படிங்கிற மாதிரி. 16th இருக்குதா, வாசிக்கலாமா? தேவனாகிய கர்த்தர் வந்து மனுஷனை நோக்கி என்ன சொல்கிறாரு, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை அப்போசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஃபஸ்ட்டு கடவுள் கொடுக்குற ஒரு கமாண்ட் என்னது,
இந்த பழத்தை நீ எல்லாத்தையுமே சாப்பிடலாம், ஆனால் ஒன்றை மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது. அது யாருக்கு கொடுக்குறாரு? ஆதாமுக்கு தான், சரியா? பைபிள் வந்து ஏவாளுக்கு கொடுத்ததா எங்கேயுமே நோட் பண்ணப்படலை. ஆனால் ஏவாளுக்கு தெரியும். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா, மூணாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்தை நானே வாசிக்கிறேன். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாத படிக்க அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கடவுள் சொன்னதாக சொல்கிறா, ஆனால் கடவுள் டைரெக்டாக இவள்கிட்ட சொன்ன மாதிரி இல்லை. மெயினாக ஆதாம்கிட்ட சொன்ன அந்த இது மட்டும்தான் இருக்குது. ஒரு இல்லைன்னா ஒரு வேளை ஆதாம்கிட்ட கேட்டு ஆதாம் வந்து அதை ஏவாளுக்கு சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஏன்னா இல்லை அப்படிங்கிறனால ஒரு வேளை டைரெக்டாக சொல்லியிருக்கலாம், ஆனால் அதுவும் பைபிளில் மென்ஷன் ஆகலை. ஸோ அந்த மாதிரி ஒரு இது. அப்போ இதுவுமே ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதுதான் ஆதாம் வந்து அப்போ என்ன செஞ்சுருக்கணும், அவனுக்கு தான் ப்ரைமரியாக அந்த கமாண்ட் வருது. அந்த கமாண்ட் அவன் ஒழுங்காக கேட்டு அந்த கமெண்ட்டை ஃபாலோ பண்ண வச்சுருக்கணும். அப்படி தானே அவன் அந்த இடத்துல என்ன செய்கிறான், மிஸ் பண்ணுறான். ஸோ அந்த ப்ரீச்சிங் அப்படிங்கிற ரோலும் ஒரு மேனுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ரோல். அதை அவன் மிஸ் பண்ணும்போது என்னாகும், அதுக்கான விளைவுகளும் கண்டிப்பாக இதில் தெரியும். இதே இதில் இன்னொரு இதுவும் பாயிண்ட்டும் இருக்குது. என்னென்னா, கடவுள் வந்து இவங்க ரெண்டு பேரும் பாவம் செஞ்சிடறாங்க, யார்கிட்ட போய் கேட்குறாங்க? இப்போ நான் வந்து சொன்ன புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன கனியாக புசிச்சிங்களா அப்படின்னு. ஆதாம்கிட்ட தான் எல்லாமே இப்போ உஷாராயிட்டிங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஆதாம் ஆதாம்ன்றீங்க. சரி, அது எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா? நமக்கு ஜெனிசிஸ் தான் மெயின். இது அந்த ஜெனிசிஸ்லே உலகம் எப்படி இயங்கணும் அப்படிங்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஒன்பதாவது வசனம், ஒன்பதாவது வசனத்தில் எப்படி இருக்குது? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, அப்படியே இருக்குது, ஆதாமை கூப்பிட்டு அப்படின்னு இருக்குது, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு தப்பு பண்ணது யார் ஆக்சுவலாக? கடவுள் தெரியுமா தெரியாதா? அப்போ அதாவது கடவுளுக்கு தெரியும் அப்படி தானே, ஏவாள் தான் பழத்தை பறித்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டது, அவள்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு. ஆனால் யார்கிட்ட கேட்குறா? ஆதம்கிட்ட தான் கேட்குறாரு. அதற்கு காரணம் என்னென்னா, யார்கிட்ட கமெண்ட்டை கொடுத்தாரோ அவன் தானே ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஸோ அக்கௌண்டபிலிட்டி யார்கிட்ட தான் எதிர்பார்க்குறாரு? ஆமாம், ஆதம்கிட்ட தான் எதிர்பார்க்குறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மளும் அப்படி ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கணும், ஒரு மேனாக இருக்கணும். வேறு வழியே கிடையாது இதில். இல்லைன்னா என்ன, ஆதாம் அதில் இன்னும் அடுத்தடுத்து தப்பு செய்கிறான். அவன் என்ன செஞ்சுருக்கணும், ஆண்டவரே நான் என்னடா, அதாவது தப்பு ஏன் மேலே தான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவன் என்ன சொல்கிறான், பழிய தூக்கி ஏவாள் மேலே போட்டு, இல்லை நீங்கள் உண்டாக்குன சிறீ தான் அப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி ஆதாம் மேலே கடவுள் மேலேயே போட்டு இந்த மாதிரி மற்றவங்க மேலே ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சான். அட்லீஸ்ட் அவன் என்ன செஞ்சுருக்கணும், தப்பு என் மேலே தான் ஆண்டவரை, என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது தப்பு தான், என்ன இருந்தாலும் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவன் ஒத்துருக்கணும். அதுவும் அவன் செய்யலை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனையாக போயிடுச்சு அந்த இடத்துல. சரி, இப்போ நான் வந்து சொன்னதுக்கு வந்து நியூ டெஸ்டமெண்ட்டில் ஏதாவது ரெலவன்ஸ் இருக்கா, நியூ டெஸ்டமெண்ட்டில் இதை பற்றி எதுவும் கொடுத்துருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சரியா, ஏன் ப்ரீச்சிங் வந்து மென்னுடைய ஒரு ப்ரைமரி ரோல் அப்படிங்கிறதுக்கு? ஆக்சுவலாக மூணு, கிட்டத்தட்ட மூணு இடத்துல இருக்குது. ஒன்று வந்து 1 கொரிந்தியர் 14 14 33-37 வாசா கரெக்டாக இருக்கும். நானே வாசிக்கிறேன். தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. அதாவது எல்லா சபைகள், பரிசுத்தவான்களுடைய சபைகள்னால் நம்ம கிறிஸ்டின் சர்ச் தான், எல்லா சபைகளும் அப்படியே இருக்குது. அதில் தான் என்ன இருக்குது, சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்கவும் வேண்டும், வேதமும் அப்படியே சொல்கிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டில் தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள், ஸ்திரீகள் சபையில் பேசுகிறது அயோக்கியமாக இருக்குமே. வேத வசனம் உங்களிடத்திலிருந்தால் புறப்பட்டது, அது உங்களிடத்திற்கு மாத்திரமாக வந்தது. ஸோ இந்த இது தேவ வசனம் உங்களிடத்திலிருந்தால் புறப்பட்டது, உங்களிடத்திற்கு மாத்திரமாக வந்தது அப்படிங்கிறது இங்கே ரெஃபரன்ஸ் பண்ணி தான், ஜெனிசிஸை ரெஃபரன்ஸ் பண்ணி தான். ஏன்னா ஃபஸ்ட்டு கமாண்டை யாருக்கு தான் கொடுக்குறாரு? ஸோ அந்த இதை ரெஃபரன்ஸ் பண்ணி தான் இந்த இடத்துல பவுல் வந்து எழுதுகிறாங்க இந்த விஷயத்தை. எழுதிட்டு யார் நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த வசனத்தில் இருக்கும்.
ஸோ மென்னோட ஒரு ப்ரைமரி ரோல் என்ன இருக்குது, இங்கேயும் இருக்குது ரைட்டா. ஸோ ப்ரீச்சிங் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண இது இல்லை. ஒரு சபை எப்படி போகுது அப்படிங்கிறதே டிக்டேட் பண்ணுறது எந்த விஷயந்தான், சபையில் நடக்கிற பிரசங்கம் தான். ஸோ அந்த இதுலேயும் இருக்குது. ஸோ அது சபையோடு மட்டும் முடிகிறது இல்லை, வீட்லேயும் நடக்கணும் அப்படி தானே. ஆமாம், எஃபிஷியண்ட்டாகவும் ஆதாம் வந்து கூடையே இருக்கிறான், அப்போ அந்த இடத்துல செயல்படுத்தவும் செஞ்சுருக்கணும். ஆனால் செயல்படுத்துறதில் ஆமாம் அவனும் மாட்டிக்கிட்டான். ஸோ அந்த மாதிரி இருந்தோன்னா முடியாது. ஸோ நம்மளும் கடவுளுடைய வார்த்தை என்ன அப்படிங்கிறத கரெக்டாக தியானிக்கணும், புரிஞ்சுக்கிடணும். நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யணும் அதை சொல்லி கொடுக்குறவங்களா இருக்கணும். ஸோ அந்த ஒரு ரோல் ப்ரைமரி ரோல் நமக்கு. ஸோ லாஸ்ட் வீக் வந்து அரிப்பின் பண்டிகை நடந்துச்சு அப்படி தானே, அதில் குவிஸ்னு ஒன்று வச்சாங்களா, அதனால அதாவது பசங்க நீங்களே என்ன செய்யணும் விருப்பப்பட்டு, ஆனால் நாங்கள் குவிஸுக்கு வரோம், வருஷ வருஷம் அரிப்பின் பண்டிகை நடக்குது, அப்போ என்ன செய்யணும், குவிஸுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வரணும் சரியா. எப்படி ஜாஷ்வா இல்லையா? ஓ போயிட்டானா? ஓ அதுக்கப்புறம் போயிட்டானோ, சரி சரி. அதாவது சரி, குவிஸில் ஒரு மூணு பேர் இருக்காங்க, அது போக உள்ள மற்ற பசங்களை எங்கே இருந்துருக்கணும், கீழே இருந்து கவனிக்கணும் சரி. ஏ நான் கீழே இருந்து கவனிச்சேன்லடா, ஆனால் ப்ரைஸ்லாம் வாங்க என்ன. சரி, அதாவது அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்ன சில ஆறுதல் பரிசு கொடுத்தாங்களா? ஆறுதல் பரிசு கிடைச்சதா? இங்கேயே தான் இருந்தோம். அதாவது சரி, அட்லீஸ்ட் கீழேயாவது என்ன செய்யணும், நிறையா பசங்க இருந்து சரி, அவங்க நிறையா கேம்ஸ் வந்து கீழேயும் கண்டக்ட் பண்ணுறாங்க சரி, நம்ம மேலே போக முடியலனாலும் கீழே இருந்தால் அட்டன் பண்ணணும், கீழேயும் நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வந்து என்ன செய்யணும், பைபிளில் பற்றி அப்போ நமக்கு வந்து பைபிள் படிக்கிறதுல வந்து என்ன செய்யணும், முதல்ல ஒரு ஆர்வம் இருக்கணும் சரி, நம்ம வேதத்தை கற்றுக்கிடணும், ஏன்னா நமக்கு இது ரொம்ப தேவை அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் என்ன செய்வோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை படிக்க ஆரம்பிப்போம். ஸோ அதுவும் நம்ம கண்டிப்பாக இது பண்ணிக்கிடணும். இதே விஷயம் வந்து ஒன்று தீமோத்தையு ரெண்டாவது அதிகாரத்துலேயும் இருக்குது சரியா. ஒன்று தீமோத்தையு ரெண்டாவது அதிகாரத்தில் 11-15 வரைக்கும், அதே இதில் 12 வசனம் வேணால் வாசிக்கிறேனே. உபதேசம் பண்ணவும் 11-12 வாசிக்கிறேன். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலேயும் அடக்கமுள்ளவளாக இருந்து, ஏ ஒரே நிமிஷம் கவனிங்க, ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலேயும் அடக்கமுள்ளவளாக இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள் உபதேசம் பண்ணவும். 1 தீமோத்தேயு 2:11-12 287 இருக்குது சரியா. ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலேயும் அடக்கமுள்ளவளாக இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள் உபதேசம் பண்ணவும், புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும், ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை, அவள் அமைதலாக இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் மென் தான் என்ன செய்யணும், ப்ரீச் பண்ணணும். ஸோ இந்த ப்ரீச்சிங் அப்படிங்கிற ஒன்று எங்கே இல்லையோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், ஒரு ஆர்டர் இல்லாமல் போயிடும். இப்போ பால் வந்து இந்த மாதிரி ப்ரீச் பண்ணி இந்த மாதிரி எழுதி வைக்கலன்னு வச்சுக்கோங்க, இதை யாராவது இப்போ ஃபாலோ பண்ண முடியுமா, இல்லைன்னா நம்ம இதை யாராவது சொல்ல முடியுமா, எழுதி வச்சே சொல்ல முடியலன்னு கூட என்ன சொல்ல, சுற்றி உள்ள சூழ்நிலைகள் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குதுன்னு நினச்சிக்கலாம். அவர் எழுதியே வைக்கலன்னா இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது, அப்போ இதை விட பயங்கர மோசமாக இருந்திருக்கும். ஸோ எழுதி வச்சு அது நடக்கலை அப்படின்னா அது நம்ம மேலே வந்த தப்பு, அவர் எழுதி கொடுத்துருக்காரு நம்ம அதை ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அது அப்படி சொல்கிறாங்க, அதனால தானே அந்த இதில் 33 வசனம். இது ஒரு நல்ல க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சன் மட்டும் பார்த்துருவோம். ஒன்று குறைந்தியர் 14 பார்ப்போமே.
அதாவது அதான் அப்படி அப்படி நடக்குது நிறைய விஷயங்கள். 33வது வசனத்தில் பார்ப்போமே, தேவன் கலகத்திற்கு தேவனாக இராமல் சமாதானத்திற்கு தேவனாக இருக்கிறார். ஏ ஒரே நிமிஷம், அது அது பிரச்சனை இல்லை. சரி, அதை நம்ம முடிச்சுட்டு இது பண்ணுவோம், டீல் பண்ணுவோம் ரைட்டா. பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது அப்படின்னு இருக்குது ரைட்டா. அதுக்கடுத்து தான் இந்த விஷயத்தையே சொல்கிறாங்க, பரிசுத்தவான்களுடைய சபையில் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி கொடுக்கப்பட்ட கட்டளை தான் இது. இதை வந்து ஒரு ஒரு சபையில் மட்டும் சொல்லலை, ரெண்டு இன்னொரு சபையிலும் சொல்லியிருக்காங்க. பவுல் மட்டும் சொல்லலை, பேதுருவும் சொல்லியிருக்காங்க. ஒன்று பேதுருவில் 3வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும் அது. இதெல்லாம் நம்ம சர்ச்சில் கேட்க முடியுமான்னு தெரில. சரி, அட்லீஸ்ட் யூத் மீட்டிங்கில் பேசிக்கிடும், தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அடுத்து நம்ம ப்ரேயர் பண்ணும்போது அதான் கடவுள் கொடுக்குற சென்த்தில் தான் நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியும். ஒரு அதுதான் அதுதான் இது. ஆனால் அதான் அதெல்லாம் நம்ம வந்து இப்படியும் ஆமாம் டேரெக்டாக சொல்லிட்டான். ஸோ சரி, இப்போ பாருங்கள், அந்தபடி மனைவிகளே எடுத்துட்டீங்களா வசனம், 1 பேதுரு 3:1-2 ஜெயப சுவாசிக்கிறியா? அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். அதாவது சிம்பிளாக, அதாவது ஒரு புருஷன் வந்து சரியில்லாமல் இருக்கிறான், அவன் வந்து கடவுளுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் இருக்கிறான். இப்போ மனைவி என்ன செய்யணுமா? அவளுடைய கற்புள்ள நடக்கை, அவளுடைய நடக்கையை பார்த்து கணவன் வந்து ரசிக்கப்படணுமா? நீ வந்து சொல்லி அவன் ரசிக்கப்படணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுவும் இதுவும் பேதுருவும் சொல்லியிருக்கிறது. ஸோ அதான் பவுல் மட்டும் சொல்லலை, பேதுருவும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கமாண்டு. அப்போ இதை நம்ம வந்து அட்லீஸ்ட் என்ன செய்யல, நம்ம தெரிஞ்சுக்கிடணும். நம்ம பைபிளில் வாசிக்கிறது தான் இல்லை, அட்லீஸ்ட் பிரசங்கத்திலேயாவது இதை கேட்டு தெரிஞ்சுக்கிடணும், வேறு வழி இல்லை. நம்மளும் வாசிக்கணும், அதுக்கு அதுக்கான ஒரு மோட்டிவேஷன் தான் அதெல்லாம். என்ன பொறுப்பு? சரி சரி, அதே மாதிரி இன்னும் ரெண்டு ரெஃபரன்ஸ் சொல்கிறேன், அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதாவது இது இது எதுக்காகனா, சர்ச்சில் மட்டும் இல்லை ஃபேமிலியிலையும் ஆண் என்ன செய்யணும், ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் 1-5, அடுத்தது அதே மாதிரி உபாகமத்திலையும் 6வது அதிகாரத்தில் 3-9 நம்ம வாசிச்சு பார்த்தா தெரியும் எப்படி இருக்கும்னா, நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு கருத்தாக போதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேமிலியிலையுமே பிள்ளைங்களை நடத்துறது, அது அந்த ஒரு ரோலும் மென்னுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ரைட். அடுத்தது வந்து கடைசி பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டும் நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான், ஆனால் இதை நம்ம நிறையாவே கேட்டிருப்போம், ஆனால் நம்ம பண்ணவே மாட்டோம். அது வந்து என்னென்னா பியூரிட்டி, சரியா? பரிசுத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தேவை. இதுதான் மொதல் பாயிண்ட்டாக இருந்திருக்கணும். ஆனால் மற்றதெல்லாம் சுற்றி பரிசுத்தம் அப்படிங்கிறத நம்ம டெய்லி கேட்குறது தான், இருந்தாலும் அதை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, காமனான பாயிண்ட் அப்படிங்கிறதும் இருக்குது. அதுக்கு நம்ம சங்கீதம் 119:9 வாசிப்போம் தெரியுமா, அதில் என்ன இருக்கும்? வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் அப்படின்னு இருக்கும். முதல் வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறான் தானே. சில வசனங்கள்லாம் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம். ஸோ அப்படி ஒரு வசனம் இது ரைட்டா. அப்போ வசனம் நமக்கு தெரியணும் முதல்ல. ஸோ அது போன பாயிண்ட்லேயும் நமக்கு இருந்துச்சு, வசனம் தெரியாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது, பரிசுத்தமாக வாழ முடியாது. எதுக்கு வழி இருக்கா? அவன் கேட்குறானா? அதே மாதிரி இன்னொரு சங்கீதம் நமக்கு நல்லா தெரிஞ்ச சங்கீதம், கர்த்தருக்கு பயந்து அப்படின்னு ஒரு சங்கீதம் ஒன்று தெரியுமா, கர்த்தருக்கு பயந்து. அது என்ன சங்கீதம்? சரி, 128. அது எப்படி வரும்? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் எவனோ ரைட்டா, ஒரு மேனுக்கு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் இருக்கணும் ரைட்டா, அவருடைய வழிகளில் நடக்கிறவனாக இருக்கணும், சரியா? ஸோ அதெல்லாம் நம்மள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், பரிசுத்தமாக இந்த உலகத்தில் வாழ முடியும். ஸோ அப்படி ஒருத்தங்களாம் நம்ம கண்டிப்பாக
அதுவும் மெயினாக எதுக்காக அப்படின்னா, இப்போ சிம்சோனோட வாழ்க்கை எடுத்துக்கலாம். இப்போ சிம்சோனை பார்த்தோம்னா அவன்கிட்ட எல்லாமே இருந்துச்சு, நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது, அழகாக ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படி தானே, எத்தனை பேர்னாலும் தூக்கி போடலாம், எவ்வளோ வேலைனாலும் செய்யலாம், அவன் அவ்வளவு அவ்வளோ ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. எல்லாமே இருந்தாலும் அவனால் என்ன செய்ய முடியல, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியல. அதுக்கு காரணம் அவன்கிட்ட வந்து பரிசுத்தம் இல்லை. அந்த பரிசுத்தம் மட்டும் இல்லை அப்படின்னா மற்ற எல்லாமே, எல்லா டேலண்ட்ஸுமே நமக்கு இருந்தாலும் எல்லாத்தையுமே நமக்கு செய்ய முடிஞ்சாலும் அது வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ அதுதான் ஒரு ஆணாக நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டியது பரிசுத்தம். அது எல்லா ஆங்கிளையுமே, அது கண்கள் அந்த ஆங்கிளில் இருக்கலாம், எல்லா ஆங்கிளையுமே, நம்ம பண விஷயத்தில் இருக்கலாம், வேறு பேசுகிற விஷயத்தில் இருக்கலாம். நிறைய நேரம் டக்குன்னு கோபப்படுறோம் தேவையில்லாத இடங்களில். கோபப்படுறது தப்பு இல்லை, எந்த இடத்துல அது எந்த எமோஷன் இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சிடலாம். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம அதான் ஆண்டவர்கிட்ட தான் ஸ்ட்ரென்த் கேட்கணும். எல்லாமே எல்லாருமே குறைவுள்ளவர்கள் தான். ஸோ ஆனால் நம்ம குறைவுகள்லாம் நிறைவாக மாற்றுறது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். ஸோ நல்ல ப்ரேயர் பண்ணி பைபிள் வாசி அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக ஆண்டவர் நமக்குள்ள அந்த சேஞ்சை உண்டு பண்ணுவாங்க. ப்ரேயர் பண்ணுவோமா? ஜபம். ஆண்டவரே, நீங்கள் எங்களோட பேசினதுக்காக நன்றியப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தை ஆண்டவரே நீங்கள் அழகாக படித்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய சித்தப்படியப்பா இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் சிருஷ்டித்தீங்கப்பா. ஆண்டவரே, மனிதராகிய எங்களை ஆண்டவரே ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்திருக்கீங்கப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே எங்களை ஆண்களாக படைத்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களை இப்படி படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டப்பா. ஆண்டவரே, அதே நாங்கள் ஆண்டவரே சரியாக நிறைவேற்ற ஆண்டவரே நீங்கள் எங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒரு ப்ரொடெக்டர்ஸாக இருக்க ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் ப்ரொவைடர்ஸாக இருக்க ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சுவிசேஷத்தை ஆண்டவரே எடுத்து செல்கிறவர்களாக இருக்க ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளின்படி ஆண்டவரே மக்களை வழிநடத்துகிறவர்களாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. அதே போல் ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே ஆண்டவரே இன்றைக்கி உலகத்தில் ஆண்டவரே பரிசுத்தம் அப்படிங்கிறது ஆண்டவரே குறைந்து கொண்டே வர்ற மாதிரி இருக்கிறது ஆண்டவரே, பாவம் எங்கும் பெருகிருக்கிற மாதிரி தெரியுதப்பா. ஆண்டவரே ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஆண்டவரே உண்மை போல் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு பலன் தாருங்கப்பா. ஆண்டவரே நீங்கள் எங்களை வழிநடத்துங்க. ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் அப்பா எங்களை ஆண்டவரே கைட் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபம் கேளும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். ஓகே, யாருக்கும் பர்த்டே இருக்குதா இந்த வாரத்தில்? அதான் இல்லை இல்லை, வேற ரைட், யாருக்கும் இல்லை இல்லை. யார்? ஜெபினுக்கு. ஜெபின் முடிஞ்சிருச்சு அப்படி தானே? எப்போ? மார்ச்சா? அதான் ரைட்டு. புது இன்னைக்கு ரெண்டு புது ஆட்கள் வந்திருக்காங்க. உங்களுக்கு ஜானனே தெரியுமா? ஆ, இந்த ஜானனே இதுவும் ஒரு ஜானன் தான். இந்த ஜானன் பியானோ, இந்த ஜானனே நல்லா கீபோர்டு வாசிப்பாங்க. ரைட்டா? ஸோ அவங்களுக்கும் ஒரு கிளாப் பண்ணிடலாமா? சரியா, புதுசாக வந்திருக்காங்க, ரொம்ப நாள் கழிச்சு. புதுசானு கிடையாது, பழைய ஆள் தான். அடுத்து இன்னொரு புது ஆள் இருக்காங்க, கொஞ்ச நாள் கழிச்சு வந்திருக்காங்க. அது உங்கள் வருஷம் கழிச்சு பீட்டுறண்ணே. ரைட்டு, அதான் இன்றைக்கி ஆக்சுவலாக ஹங்காமா அப்படிங்கிற இது தெரியும், போட்டி இருக்குது தெரியும் அப்படி தானே? அதை பற்றி ஒரு நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கோம், நீங்கள் யாரும் வாசியிருக்க மாட்டீங்க. 28ஆம் தேதி நடக்குது, சரியா? 28ஆம் தேதி காலையில் இருந்து ஈவெண்ட் ஆரம்பிக்கும். ஈவினிங்கும் ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஈவினிங் வந்து கூண்டு விளக்கு மட்டும் இருக்குது, காலையில் மற்றதுக்கான அந்த ரவுண்ட்ஸ் எல்லாமே முடியும். ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க தான் இன்றைக்கி ரெண்டான வாரம் வந்திருக்காங்க. ஸோ ஆனால் ப்ராக்டிஸ் இங்கே தான். ஆமாம், மற்றதுக்கும் லைட்டாக நீங்கள் பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும், சரியா? அதனால் இப்போ நம்ம யூத் மீட்டிங் முடிஞ்சது, நம்ம இந்த ஒர்க்கை பார்ப்போம்.